சினிமாவில் நடிகர்கள் அப்படின்றவங்க எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருந்தாலும் அவங்களோட ஆரம்ப காலம் அப்படின்றதே கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்திருக்கும். யாராலையும் ஒரே படத்தில் உச்சக்கட்ட நாயகனாக மாற முடியாது. ஆரம்பத்திலேருந்தே ஒரு ஹிட்டான படத்தை கொடுத்து கொடுத்து தான் வந்திருப்பாங்க. என்னதான் நடிகர்கள் எவ்வளோ பெரிய ஹிட் ஆனாலும் அதுக்கு விதையாக இருந்தது யார் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு இயக்குனராக தான் இருந்திருப்பார். தமிழ் சினிமாவில் இயக்குனர்கள் வந்து பல வந்திருக்காங்க போயிருக்காங்க. சில பேர் வந்து தோல்வி படம் காரணமாக காணாமல் போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காணாமல் போன வெற்றி பட இயக்குனர்கள். வணக்கம் தமிழ் அணிஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். முதலாவது டைரக்டர் வசந்தபாலன். தமிழ்நாட்டில் சீத்தூர் அப்படின்ற இடத்துல பிறந்தவர். இவர் தமிழ் சினிமாவுக்கு வந்தது எப்போ அப்படின்னா 2002. 2002 ஆல்பம் அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறாரு. அதை தொடர்ந்து 2006 வெயில், 2010 அங்காடி தெரு, 2012 அரவான், 2014 காவிய தலைவன் அப்படின்ற படங்களையும் எடுக்கிறாரு. இதில் வெயில், அங்காடி தெரு, காவிய தலைவன் இந்த மூன்று படங்களுமே விமர்சன ரீதியாக மிகப்பெரிய வெற்றி படம். இதில் வெயில் அப்படின்ற படம் தமிழில் சிறந்த படத்திற்கான தேசிய விருது வாங்கிச்சு. அங்காடி தெரு, காவிய தலைவன் இந்த இரண்டு படங்களும் சிறந்த இயக்குனர் அப்படின்ற பெயரை வசந்தபாலனுக்கு வாங்கி கொடுத்துச்சு. இதுக்கப்புறமா வசந்தபாலன் தமிழ் சினிமாவிலேருந்து மொத்தமாக போயிட்டார். இன்றைக்கி வர அவர் அதுக்கப்புறமா எந்த ஒரு படத்தையும் டைரக்ட் பண்ணல. இரண்டாவது டைரக்டர் சேரன். தமிழ் சினிமாவில் இருக்கிற தரமான டைரக்டர்ஸில் இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். 1997 வெளியான பாரதி கண்ணம்மா படம் மூலம் தனது திறமையை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வெற்றி கொடிகட்டு, பாண்டவர் பூமி, ஆட்டோகிராஃப் அப்படின்னு படங்களை தமிழ் சினிமாவுக்கு வெற்றியாக மாற்றி கொடுத்தாரு. இவரது கடைசி படம் என்ன அப்படின்னா, இது ஒரு ஃப்ளாப்பான படம் அப்படின்னே சொல்லலாம், ஜேகே என்னும் நண்பனின் வாழ்க்கை. அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவிலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருந்தார் சேரன். அப்பப்போ தனது ஏதாவது ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் மட்டும் நடிச்சிட்டு இருந்தார். டைரக்ஷனை முழுக்க முழுக்க விட்டுட்டார். அதுக்கப்புறமா சமீபத்தில் பிக்பாஸ் மூலம் மறுபடியும் சேரன் வந்து எல்லாரோட ஞாபகத்துக்கும் வந்தார். மூன்றாவது டைரக்டர் சரவணன். 2011 வெளியான எங்கேயும் எப்போதும் படம் மூலமாக தமிழ் சினிமாவுக்குள்ளே வராரு சரவணன். தன்னோட முதல் படத்தையே ஒரு வெற்றி படமாக மாற்றிக்கிட்டாரு சரவணன். எங்கேயும் எப்போதும், அதை தொடர்ந்து இவன் வேற மாதிரி, வலியவன் அப்படின்னு ரெண்டு படங்களை எடுத்தாரு. இதில் இவன் வேற மாதிரி அப்படின்ற படம் மிகப்பெரிய வரவேற்பு வாங்கிச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு ஹிட்டான படமும் கூட. அதுக்கப்புறமா இவர் எங்கே போனார் அப்படின்னே தெரில. உண்மையிலேயே டைரக்டர் சரவணன் இன்னும் படங்களை இயக்கியிருந்தார்னா கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் மேலும் கொஞ்சம் ஹிட்டான படங்கள் வந்திருக்கும். நான்காவது டைரக்டர் ஷாஜகான். 2007 புன்னகை தேசம் அப்படின்ற படத்தின் மூலமாக ஒரு ஹிட்டான படமாக டைரக்டர் ஷாஜகான் தமிழ் சினிமாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு. அதுக்கப்புறமா கண்ணாடி பூக்கள் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தார். இவர் எடுத்ததே மொத்தமே 2-2 படம். அதில் புன்னக தேசம் அப்படின்ற படம் மிகப்பெரிய ஹிட். அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில் அவர் எந்த ஒரு படத்தையும் எடுக்கலை. எங்கே போனார் அப்படின்னே தெரில டைரக்டர் ஷாஜகான். ஐந்தாவது டைரக்டர் பேரரசு. 2005 திருப்பாச்சி, சிவகாசி அப்படின்னு வெற்றி படங்கள் மூலமாக தமிழ் சினிமாவுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாரு பேரரசு. தன்னோட முதல் இரண்டு படத்துலையுமே விஜயை வச்சு டைரக்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா 2006 அஜித்தோட திருப்பதி, அதுக்கப்புறமா தர்மபுரி, பழனி, திருவண்ணாமலை, திருத்தணி அப்படின்னு பல படங்களை எடுத்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான டைரக்டராக மாறுறாரு பேரரசு. தன்னோட கடைசி படமாக 2005 அலெக்சாண்டரின் மகன் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா உண்மையாகவே அவர் தமிழ் சினிமா விட்டு ஏன் போனார்னே தெரியல. தமிழ் சினிமா உண்மையாக ஒரு மிகப்பெரிய டைரக்டரை மிஸ் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லை, பேரரசு பல நடிகர்களுக்கு விதையாக இருந்தவர். இந்த 5 டைரக்டரில் உண்மையாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடிய டைரக்டர் யார் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வணக்கம் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.